definition associates, let R be a commutative ring, let A comma B be two non-zero element of R. இங்க Aவும் not equal to 0 இருக்கணும் and Bயும் not equal to 0 இருக்கணும். Rல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஏ பி அப்படின்னு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். தென் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி அசோசியேட்ஸ். ஏ பி ரெண்டுத்தையும் நீங்கள் எப்போ அசோசியேட்ஸ்னு சொல்லணும், கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷன், ஏ டிவைட்ஸ் பியாக இருக்கணும் அண்ட் பி டிவைட்ஸ் ஏவாக இருக்கணும். இப்போ தான் போன டெஃபினேஷன் என்ன பார்த்துருக்கோன்னா, டிவைட்ஸுக்கு என்ன டெஃபினேஷன்றத பார்த்துருக்கோம். அப்போது ரெண்டு டேர்மே ஏவும் பி ஏவும் பிக்கு டிவைசராக இருக்கணும் அண்ட் பியும் ஏக்கு டிவைசராக இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சா அந்த ஏவையும் பிஏயும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2z. 2z ரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், 2 நம்பரை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ டஸ் நாட் டிவைட் 2. ஏன் 2வை டிவைட் பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறோம் இங்கே கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கண்டிஷன், ஏ டிவைட்ஸ் பிஆர் இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதுறான்னா, பி ஈக்குவல் டு ஏசின்ற கண்டிஷனை நம்மளால் எழுத முடிஞ்சிருக்கணும். இப்போ சப்போஸ் நான் வந்து 2 டிவைட்ஸ் 2 நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 2வை 2 டிவைட் பண்ணுறதுனா நார்மலாக சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி இங்கேயும் பார்த்தோம், 2 டிவைட்ஸ் 2 அதுலேயே வராது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். 2 டிவைட்ஸ் 2 இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும், நார்மலாக 2 நம்பரை 2 டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 வரும். அப்போ பி ஈக்குவல் டு ஏசின்ற கண்டிஷன் மாதிரி இதை எழுதணும்னா நாங்கள் எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னால், பின்ற டேர்மு 2, ஏன்ற டேர்மு 2, இன்ட்டு சியோட டேர்ம் நீங்கள் என்ன எழுதுறோன்னா 1. இதில் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, இந்த ஏபிசி எல்லாமே எங்கே இருக்கணும்னா பிலாங்ஸ் டு தட் குரூப்குள்ளேயே, தட் ட்ரிங்க்குள்ளேயே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2 belongs to 2z அண்ட் 2 belongs to 2z அண்ட் 1 does not belong to 2z. இந்த ஒரு கண்டிஷனால் தான் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா 2 does not divide 2 அப்படின்ற கண்டிஷனை இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z8 இன்டிஜர் மாடலோ 8 பார்க்க போகிறோம். அதில் 2 and 6 ரெண்டு நம்பர்ஸும் என்ன சொல்ல போகிறோன்னா ஆர் அசோசியேட்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இதை அசோசியேட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு என்ன கண்டிஷன், ஏ வந்து பியை டிவைட் பண்ணும், பி வந்து ஏவை டிவைட் பண்ணும், ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், அசோசியேட்ஸ்னு சொல்லலாம். அப்போ அதை செக் பண்ண போகிறோம். ஃபார் 2 நம்பர் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 நம்பரை நம்மளால் எப்படி எழுத முடியும்னா 6 மாடுலோ 3 எழுத முடியும். 6 மாடுலோனா 3 என்ன அர்த்தம், 6 × 3 உங்களுக்கு என்ன டேர்ம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் 18 நீங்கள் என்ன பண்ணணும், 8 டிவைட் பண்ணணும். 18 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 16 வரும். ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 2 டேர்ம் கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 2 கிடைக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 2 = 6 × 3 நம்மளால் எழுத முடியும். அதே மாதிரி செக் பண்ணுவோம், 6 நம்பரையும் நம்மளால் அது மாதிரி போட முடியுமான்னு செக் பண்ண போகிறோம். 6 நம்பர் போட்டிங்கன்னா 2 × 3 3 போடலாமா, ஏன்னா 2 × 3 நம்மளுக்கு என்ன வந்துடும்னா 6. இங்கே இருக்கிறது இன்டீஜர் மாடலோ 8ன்றதுனால ரிமைண்டரே நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்னா 6 டேர்ம் கிடச்சிடும். அதனால் 2 நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா பிசின்ற டேர்ம், அதாவது ஏ ஈக்குவல் டு பிசின்ற டேர்மில் எழுத முடியுது. 6 பி ஈக்குவல் டு ஏசின்ற டேர்மில் எழுத முடியுது. அப்போ 2 6 ரெண்டுமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால 2 6 நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.